ஜாதி பத்தி மட்டும் இல்ல பெண்களுடைய எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு சூப்பரா பண்ணிக்கிறாங்க. ஒரு பெண்கள் வந்து திருமண வாழ்க்கையில வந்து எப்படி முடிவு எடுக்கணும் அது நல்லதா கெட்டதான்றது வேற லெவல் மூவி பாருங்க. குடும்பத்தோட பாருங்க வன்னியர் சமூகத்துக்கான மூவியை எல்லாம் பாருங்க. ஒன்ன தொட்டா அவனை வெட்டான் அதான் கஷ்டப்படும். அந்த நடுநாட்டான்னு போடுறாங்க அது டைட்டில் ஓகே. காடு வெட்டி குறுக்கு இந்த படத்துக்கு சம்பந்தம் கிடையாது. கிராமத்துல இருக்கிறது சிட்டியும் தனித்தனியா செப்பரேட்டா எடுத்து காட்டியிருக்காங்க. லவ் ஸ்டோரி தான் அதாவது சிட்டில எப்படி இருக்கும் கிராமத்துல எப்படி இருக்கும் சொல்றாங்க. கிராமத்துல வந்து ஒத்துக்க மாட்டாங்க சிட்டியா இருந்தா ஒத்து போவாங்க கிராமத்துல ஒத்து போவாங்க. படம் சூப்பர். வேற லெவல் மூவி பாருங்க. எல்லாம் குடும்பத்தோட பாருங்க. இந்த வன்னியர் சமூகத்துக்கான மூவியை எல்லாம் பாருங்க. அதாவது நம்ம பொண்ண தொட்டா அவனை வெட்டான் அதான் கஷ்டப்போ எல்லாம் பாருங்க. சூப்பரா இது ப்ரோ. காடுவெட்டி குரு வந்து அவர் வரலாறு வாழ்க்கைய அப்படியே கொடுத்துக்கிறாங்க. பரவாயில்ல நல்லா இருந்துச்சு. நல்லா பண்ணியிருக்காங்க. பட்டம் சரியான பட்டம். எங்க ஜாதி பத்தி சொல்லிக்கிறாள். ஜாதி பத்தி மட்டும் இல்ல பெண்களுடைய எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு சூப்பரா பண்ணிக்கிறாங்க. ஒரு பெண்கள் வந்து திருமண வாழ்க்கையில வந்து எப்படி முடிவு எடுக்கணும் அது நல்லதா கெட்டதான்றது சோழ ஏதோ 10 படம் பண்ண மாதிரி படம் நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. பிடிச்சிருக்கு. படத்துல கான்செப்ட் பாத்தீங்கன்னா கிராமத்துல இருக்கிறது சிட்டியும் தனித்தனியா செப்பரேட்டா எடுத்து காட்டியிருக்காங்க. சூப்பர் சூப்பர். நடுத்தரமா இருக்கு சொல்லலாம். நல்லா இருக்கும். சூப்பரா இருக்கு. காடுவெட்டிக்கும் அவருக்கும் சம்பந்தம் இல்ல. அவரு நம்மளுடைய தலைவர். அவர் வேற மாதிரி இருக்கும். இது வந்து நடுநாட்டு கதை. எல்லா சமத்துவமும் ஒண்ணு. செம படம். டைரக்டர் ஃபர்ஸ்ட் வாட்டி ரொம்ப யோசிச்சுக்கிறாரு. ஆனா அவர் நினைச்சத பண்ண முடியல. பண்ணுவார். அடுத்த படத்துல பண்றாரு. நல்லா இல்ல. அதுல தான் கொஞ்சம் அடி வாங்கிக்கிறாரு. ஆமா. புரியல. பரவாயில்ல. எல்லாமே சூப்பரா இருக்குது. மியூசிக் வந்து பாட்டு ஒரு பாட்டு மட்டும் கேக்குற மாதிரி இருக்குது. அடுத்த படத்துல தெரிவார் அவரு. ஏன்னா இத்தனை வருஷமா அவர் வந்து படம் பண்ண வந்தாரு. மெட்ராஸ் அங்க போயிட்டு இருக்கிறாரு. இல்ல இல்ல நல்லா போயிட்டு இருக்குது. அனுபவம் செகண்ட் ஃபிலிம் செமையா இருக்கும்.
படம்ன்றது காடு வெட்டி படம் தான் இல்லைன்னு சொல்லல, ஜாதிக்காகலாம் இல்லை, பொதுவாக இந்த மாதிரி நடந்துக்கூடாதுன்னு ஒரு லவ் ஸ்டோரி தான். அதாவது சிட்டியில் எப்படி இருக்கும் கிராமத்தில் எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க, கிராமத்தில் வந்து ஒத்துக்க மாட்டாங்க, சிட்டியாக இருந்தால் ஒத்து போவாங்க, அதான் கிராமத்தில் ஒத்து போவாங்க. படம் சூப்பர். ஓகே, இந்த மாதிரி படம் கான்செப்ட் ஏற்கனவே வந்திருக்கு, இது எதனா புதுசாக இருக்கா? வந்திருக்கேன். என்ன ஒன்று, காடு வெட்டி குரு இருக்காருல்ல, அவர் பேர் சொல்லி எடுத்திருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை. காதில் வேறுபடுத்தி காமிச்சிருக்காங்களே, அது ஒரு புதுசாக தெரியும். எடுத்து காமிச்சிருக்காங்க. நான் அப்புறம் எப்படி, நான் ஒருத்தங்க நம்ம சிட்டியில் வந்து ஒத்துக்க மாட்டோம் புரிஞ்சுக்குவாங்க, இப்போ ஏதோ கிராமத்தில் வந்து ஜாதி இதெல்லாம் சொல்கிறாங்கள, அது தப்பு தான் சொல்லல. ஆனால் அதுக்குன்னு ஜாதி பற்றி யாரும் பேசலை. பொதுவாக இந்த மாதிரி இப்போ ஜாதின்னா இப்போது நம்ம ஒத்துக்கிட்டாலும் அவங்க ஒத்துக்காத மாதிரி பேசுகிறாங்க, புரியுதா? அது ஜாதி அவங்களே இப்போது ஃப்ரெண்டாக இருந்தால் ஒன்றா இருக்கணும், அவங்க ஃப்ரெண்டு மாரி நினைக்கல, புரியுதா? அந்த மாதிரி தான் படம் சூப்பர். ஊர் படத்துக்கு சம்மந்தப்பட்டிருக்கா? இல்லை, அப்படி இல்லை, ஒன்றும் இல்லை, படம் சூப்பர்னு. நான் இப்போ எப்படின்னா வச்சுக்கா, நம்ம கம்யூனிட்டி வேர்ஸாக சொல்லிக்கிறாங்க, ஆனால் கம்யூனிட்டியில் சில நாயங்க இருப்பாங்க, அவங்க எப்படின்னா வச்சுக்கா, ஜாதி வந்து நம்ம கம்யூனிட்டியில் வந்து பொண்ணு அந்த படத்துல பொண்ணை கொடுத்துருப்பாங்க, அந்த பொண்ணுக்காகவே அவங்க அப்பாவுக்காகவே கொடுத்துருப்பாங்க. ஆனால் சில நாயங்க கட்சிங்க இந்த ஜாதிக்காக சில பேர் லவ் பண்ணுற மாரி தூண்டி விட்டு ஜாதி பிரச்சனை கொண்டாக்குறது தான். எந்த ஜாதியும் நான் கம்மி சொல்லலாம், எந்த ஜாதியோட உயர்ந்தவனால எந்த ஜாதியோட தாய்ந்தவனும் இல்லை, எல்லாமே சம்மந்தம். இப்போ சிட்டியில் வந்து இந்த படத்தை மூலமாக என்ன சொல்கிறேன்னா, சிட்டிக்கும் வில்லேஜுக்கும் நான் டெஃபினேஷன் தான் சொல்கிறாங்க. இப்போ வந்து சிட்டியில் வந்து எல்லாம் படிச்சுக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து கேஸ்ட் தேவையில்ல, பொண்ணு பிடிச்சா போதும் போதும் எல்லாம். ஆனால் வில்லேஜ் அப்படி இல்லை, அவங்க பெருமை பெருமை நான் நாட்டா நீ கோணா அப்படி அப்படின்னு அவங்க விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட்ல தான் எடுத்துக்கிறாங்க. ஆனால் காடுவெட்டியோட சில வாழ்க்கை வரலாறு வந்து சொல்லிக்கிறாங்க. இதில் எப்படின்னா, ஒரு மேடையில் வந்து நம்ம ராமதாஸ் அவர் பொதுக்கூட நடத்த ஆரம்பித்தார், அதுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து அப்ரூவல் தரல. அப்போ வந்து நம்ம காடுவெட்டி வந்து அவர் தான் இறங்கி என்னை மீறி எங்கள் ஐயா தொட்டு பாரு, அவங்க எனக்கு மீறி இந்த கூட்டத்தை நடத்தி காட்டுறேன்னு சொன்னார். அதேமாரி நடத்தினார். அதனால தான் அவருக்கு ஜெயகுரு வந்து காடுவெட்டி மாவீரன் காடுவெட்டி குரு வந்து பேர். அதுக்கு தான் அந்த போராட்டத்தை அவர் சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தினார், அதுக்காக தான் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் சொல்லிக்கிறாங்க இந்த படத்தில்.